ஹாய் சினிடன்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவுகளை அள்ளி வழங்குங்க. இன்றைக்கி நாம் 2016 வெளியான ஒன் நைட் ஸ்டேண்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸு, ப்ரோக்ராம்ஸு இதையெல்லாம் ஃபோட்டோகிராஃபு வீடியோ பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான ஆர்கனைசர் பதவியில் இருக்கார். அன்னைக்கு நம்ம ஹீரோ வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாடலிங் ப்ரோக்ராமை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல அழகழகான பொண்ணுங்கள்லாம் மாடலிங் நடத்துகிறத அப்படியே ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போகக்கூடிய ஒரு அழகான சூப்பரான பொண்ணோட துப்பட்டா நம்ம ஹீரோவோட முகத்தில் அப்படியே பட்டுறது. அடடா, சூப்பரான ஒரு ஃபிகராக இருக்காளே, இந்த பொண்ணை நாம் எப்படியாச்சும் பார்த்துறணும், அவளோட முகத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணி நம்ம ஹீரோவால் பார்க்க முடியலை. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே அவளோட முகத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேமரா மூலியமாக பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பட் அதுவும் முடியாமல் போயிடுது. இருந்தாலும் கேமரா மூலியமாகவே அந்த பொண்ணோட அங்க அடையாளங்கள், அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிற சூப்பரான ஒரு கேமரா, இது எல்லாமே நம்ம ஹீரோ அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் அதே ப்ரோக்ராம் நடந்த அந்த ஹோட்டலை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜாலியாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக அந்த பொண்ணு வந்துடுறா. இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அப்படியே ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை மாத்திரம் நீ அப்படியே பேசி கரெக்ட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு 5000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பெட்டுக்கு சம்மதம் சொல்லிட்டு அந்த பொண்ணோட டேபிளில் போய் உட்காந்து மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் உங்களோட பேச சொல்லி எனக்கு பந்தயம் கட்டிருக்காங்க, ஸோ என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி பேசியே ரொம்பவும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவ கூட அப்படியே போய் அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக மேட்ரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக மேட்ரு பண்ணி மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்சது அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல காணோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டி, என்னடா ரொம்ப ஜாலியாக நைட்டு இருந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூடவே அப்படியே வெளிநாட்டிலிருந்து தன்னோட நாட்டுக்கு அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிறத காமிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் நம்ம ஹீரோவோட வைஃபு. அடப்பாவே, நம்ம ஹீரோ கல்யாணமானவனா அப்படின்னு சொல்லி இப்போ தான் நமக்கு புரியுது. இவ்வளோ அழகான சூப்பரான வைஃபை வச்சுக்கிட்டு தான் போன இடத்துல நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட செம்மையாக மேட்டர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட வைஃபு வீட்டுக்கு அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறத காமிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவை செம்ம ஜாலியாக குஷிப்படுத்துகிறா அவனோட வைஃபு. இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ வேலைக்காக வேண்டி அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே போனதும் அவர் வெளிநாட்டில் பண்ணின அந்த சூப்பரான மாடலிங் ப்ரோக்ராமை பற்றி ஆஃபீஸில் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆஃபீஸ்லேயே பெருமையாக பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த பார்ட்டியில் பார்த்து அப்படியே மேட்டர் பண்ண அந்த பொண்ணு, அதாவது நம்ம கதையோட ஹீரோயும் இருக்கல, அவளோட ஞாபகம் ரொம்பவும் அப்படியே நம்ம ஹீரோவை பாட்டி எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஈவெண்ட்ஸ் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையுமே நம்ம ஹீரோ அந்த கேமராமேன்கிட்ட கேட்குறாரு. இப்போ எல்லா ஃபோட்டோவையும் நம்ம ஹீரோவோட கம்ப்யூட்டருக்கு அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ்லையெல்லாம் அந்த ஹீரோயின் எந்தெந்த இடத்துல இருக்காளோ அந்தந்த ஃபோட்டோஸையெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட வெட்டிங் அனிவர்சரி வர்றது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட வைஃபை அப்படியே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உடுத்திட்டுற அதே ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அது மேலே ரொம்பவும் ஆசை வருது. ஸோ தன்னோட வைஃபுக்கு இந்த ட்ரெஸ்ஸையே எடுத்து மாட்டிக்க சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிற நம்ம ஹீரோவோட வைஃபு அதை அப்படியே தன்னோட உடம்பில் போட்டு பார்க்குறதுக்காக வேண்டி ட்ரையல் ரூமை நோக்கி போகிறா. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணும் அதே ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டி ட்ரையல் ரூமில் இருக்கிறத பார்த்துடுறா நம்ம ஹீரோவோட வைஃபு. உண்மையிலேயே அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தான் ஹீரோயின். இப்போ
அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு பீஸ் தான் அந்த ஷாப்பில் இருக்கிறதால. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட வைஃபுக்காக வேண்டி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை விட்டு தந்துடுறா. இப்போ ரொம்பவும் சந்தோஷம் அடைகிற நம்ம ஹீரோவோட வைஃபு அதை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்கிறா, இந்த ட்ரெஸ்ஸில் ஒரே ஒரு பீஸ் மாத்திரம்தான் இருந்துச்சு, இதை எனக்காக வேண்டி இன்னொரு பொண்ணு எனக்கு விட்டு தந்தா, அதோ அவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோக்கிட்டேயே காமிச்சு கொடுக்குறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் இப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுமே ரொம்பவும் ஷாக் ஆகிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை அவனோட வைஃப் கூட பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி எதுவும் பேசாமையே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்ததுலேருந்து மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி நம்ம ஹீரோயினோட ஞாபகம் ரொம்பவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால் தன்னோட வைஃப் கூட அடிக்கடி கோபம் வர்றது, எடுத்தறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வைஃபும் ரொம்பவும் அப்படியே துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. இப்படி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற வைஃபை அப்படியே சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி அன்னைக்கு ராத்திரி வைஃப் கூட செம்மையாக ஒரு மேட்டரை பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிற நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான புள்ளியை அந்த இடத்துல மீட் பண்ணுறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோக்கிட்ட வாங்க, என்னோடய வைஃபை உங்களுக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் வைஃபை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்ன ஆச்சரியம், அந்த வைஃபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஹீரோயின். அடிப்பாவி, நீ கூட கல்யாணமான பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரொம்பவும் ஷாக் ஆகிறாரு அந்த இடத்துல. அப்புறமா எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை தனியாக சந்தித்தே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த ஈவெண்ட்டில் லேடிஸ் வாஷ்ரூம் போகிற நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிற நம்ம ஹீரோ அப்படியே வாஷ்ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட உன்னோட கான்டாக்ட் நம்பர் கொடு, உன்னோட ஞாபகமாகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கடுமையாக நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல தன்னோட புருஷன் பார்த்துருவான் அப்படிங்கிற பயத்தினால நம்ம ஹீரோ கிட்ட தன்னோட கான்டாக்ட் நம்பரை அவசர அவசரமாக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறா அவ. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப வசதியான ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையன் கூட அப்படியே செம ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அடிக்கடி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் தன்னோட புருஷன் பக்கத்தில் இருக்கான், குழந்தை பக்கத்தில் இருக்கான், அதனால் அவனோட ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதனால் நம்ம ஹீரோவும் ரொம்பவும் அப்செட்டாக போயிடுறா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு தன்னோட ஜாபில் கூட சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இதனால் ஆஃபீஸில் நம்ம ஹீரோவோட பாஸு நம்ம ஹீரோவுக்கே அப்படியே வார்ன் பண்ணிடுறாரு. இப்போ அடுத்ததாக நம்ம ஹீரோயினோட வீட்டு லேண்ட்லைன் நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுற நம்ம ஹீரோ அப்படியே அதன் மூலியமாக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிடுறா. இப்போ ஹீரோயினும் ரொம்பவும் கோபமாக, என்ன நீ வீட்டுக்கெல்லாம் வேறு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கோபமாகவே பேசிக்கிட்டு இருக்கா. இல்லை, ஒரு வாட்டி ஒன்று நான் எப்படியாச்சும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான் நம்ம ஹீரோ. இப்போ ஒரு வாட்டி மீட் பண்ண வர்ற நம்ம ஹீரோயின் ஹீரோக்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இந்த பாரு, நானும் கல்யாணமானவன், நீயும் கல்யாணமானவன், ஸோ நமக்குள்ளே நடந்ததை நாம் ரெண்டு பேரும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறா. இப்போ அடுத்த சீனில் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரியே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே நுழையிறாரு நம்ம ஹீரோ. அங்கே நுழைஞ்சி வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட ரொம்பவும் க்ளோஸ் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயினோட பையன் கூடவும் ரொம்பவும் க்ளோஸாக பழகிறாரு. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயினோட வீட்டு ஸ்விம்மிங் பூலில் அப்படியே குதிச்சிடுற நம்ம ஹீரோ அப்படியே ஈர துணியை மாற்றிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஹீரோயின் கூடவே அப்படியே ரூம் வரைக்கும் போயிடுறான். அங்கே போன நம்ம ஹீரோ தன்னோட துணியெல்லாம் அப்படியே அவிழ்த்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட மேட்டர் பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கண்டிப்பாக சொல்லிடுறா. இதனால் அன்னைக்கு ராத்திரி ரொம்பவும் சோகமாக தண்ணியை போட்டுட்டு வர்ற நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டி கூட அப்படியே இதுதான் ஹீரோயின் அப்படிங்கிற நினப்பில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி மேட்டர் பண்ணும்போது ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கா. இதனால் ரொம்பவும் கோபமடைகிறா நம்ம ஹீரோவோட வைஃபு. மறுநாள் உன்னோட ஆஃபீஸுக்கு நானே ஒன்று ட்ராப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோவோட வைஃபு அப்படியே வண்டியை ரொம்பவும் தாறு மாறாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகிறா. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவும் பயத்தில், என்ன நீ இப்படி ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கே, ஸ்லோவாக போ அப்படிங்கிறா. இல்லை, நீ ராத்திரி என் கூட பண்ணும்போது இன்னொரு பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்த, அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத நீ சொல்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப்கிட்ட உண்மையை சொல்கிறா. நான் ஃபாரின் ட்ரிப் போயிருந்தப்போ ஒரு நாள் ராத்திரி அவ கூட தங்கியிருந்தேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறா. இதனால் உடனே நம்ம
ஹீரோவோட வைஃபும் ஹீரோவை விட்டுட்டு போயிடுறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னோடய வைஃபும் என்னை விட்டுட்டு போயிட்டா, வா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிற அப்படின்னா, நமக்குள்ளே நடந்த அந்த ஒரு நாள் சம்பவத்துக்காக வேண்டி என்னோடய குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு உன் கூட என்னால் வர முடியாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறா. அப்படியா, அப்போ நடந்ததையெல்லாம் உன்னோட புருஷன்கிட்டேயே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மிரட்டுறா. நீ என்ன சொல்கிறது, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவோட முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ இதோட முடியுது இந்த படம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.